கடைசி காலங்களில் நாம் சந்திக்க வேண்டிய நம்முடைய போராட்டம் நிறைய போராட்டங்களை நாம் சந்திக்கணும் சாத்தான் கடைசி காலத்தில் பிரத்யட்சமாக தன்னை வெளிப்படுத்துவதோடு தன்னுடைய கிரியைகளையும் பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி கர்த்தருடைய ஜனங்கள் தாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை இழக்க பண்ணவும் அவருடைய கைகளில் அவர்கள் பெற்றிருக்கிற ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டிய சித்தத்தை அவர்கள் கைகளிலே கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை இழக்க பண்ணவும் வெகு கவனமாக போராடி கொண்டிருக்கிறான் சாத்தான் ஒவ்வொரு காரியத்தை காய் நகர்த்துறதை பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது உங்களுக்கு ஆனா சாத்தான் சும்மா இருக்கவில்லை ஏனென்றால் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இனி ஒரு பெரிய காலம் இருக்கிறது அவர் ஆயிரம் வருடம் இந்த பூமியில் அரசாளுமை செய்ய போகிறார் அதன் பின்பு நித்திய காலமாக தம்முடைய ராஜ்யத்தில் தம்முடைய பிள்ளைகளோடு அவர் வாழப் போகிறார் ஆனால் சாத்தான் ஐயோ பாவம் அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது அப்ப நீண்ட காலம் இருக்கிறவங்களுடைய சண்டைக்கும் இதுதான் கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட் என்னுடைய வாழ்க்கையா சாவான்னு நினைக்கிறதுக்கும் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க அதான் வேதம் சொல்லுது இனி தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து சாத்தான் மகா உக்கிரத்தோடு உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான் சாத்தான் ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது கொஞ்ச காலம் இருக்குது என்னுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும் என்னுடைய வாழ்க்கை போராட்டம் அது அவனுக்கு வந்து வாழ்க்கை போராட்டம் இயேசு வந்து விட்டால் அதோட முடிந்தது இது வரைக்கும் அவன் செங்கோலோச்சி கொண்டு வந்த அவன் வாழ்ந்து வந்த அதிகாரம் செலுத்தி வந்த உலகத்தை விட்டு அவன் வெளியேறி விட வேண்டும் இந்த உலகத்துல இருந்து கொண்டு தன்னை ஒரு பெரிய மனிதனாக பாராட்டி கொண்டு ராஜா மாதிரி அதிகாரி மாதிரி ஜனங்களை கைக்குள் வைத்துக் கொண்டு ஆளுமை செய்து கொண்டு இயேசுக்கு முன்பாகவே சவால் விட்டு பேசி நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் பூமியும் அதனுடைய நிறைவையும் நான் உமக்கு தருவேன் என்று சொல்லி சவால் விட்ட அந்த சவடால் பேச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது சாத்தான் இந்த இடத்துல இருந்து பகிஷ்கரிக்கப்பட்டு தள்ளப்பட்டு போய்விடுவான் இனி நீங்கள் தேடி பார்த்தாலும் அவன் இல்லை இல்லவே இல்லை அவன் இருக்க போவதில்லை சாத்தானையும் அவனை சேர்ந்தவர்களையும் அவனையோடு கூட இருந்தவர்களை அதிகாரம் பெற்றவர்களையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையிலே அவனை பகிஷ்கரித்து அவனை அதல பாதாளத்திலே கொண்டு வந்து கட்டி போட்டு ஆயிரம் வருடம் கர்த்தர் இந்த பூமியை நீதியோடும் நேர்மையோடும் அரசாளுமை செய்ய போகிறார் அல்லேலூயா அதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்சி வந்தால் அந்த கட்சி வந்தால் இந்த ஆட்சி வந்தால் என்ற ஒரு நப்பாசையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பகிஷ்கரித்து நாம் சொல்லுகிற ராஜா வருகிற வரைக்கும் இந்த பூமியில எந்த ஒரு மனிதன் வந்தாலும் நீங்கள் விரும்புகிற ஆட்சியை தந்துவிட முடியாது முடியுமா நாம் விரும்புகிற ஆட்சி நம்ம மனசுல வாக்காளர்கள் மனசுல ஒரு விருப்பம் இருக்குது நம்ம ஆட்சியாளர் எப்படி எப்படி இருக்கணும்னு நினைச்சுதான் இவருக்கு ஓட்டு போட்டு பாக்குறோம் அல்லது அவருக்கு ஓட்டு பாக்குறோம் போட்டு பார்த்துட்டு கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் எதுவுமே இல்லை அதுல நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே வரவில்லை நாம் கால காலமாய் நம்ம இப்படியே இயங்கி கொண்டே இருக்கிறோம் நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் வருவார்களான்னு மனிதரில் இருந்து எழும்புகிற எந்த ஆட்சியாளனும் நீங்கள் விரும்புகிற வண்ணம் உங்களை ஆட்சி செய்ய மாட்டான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஆயிரம் வருடம் இதை தன்னுடைய கையிலே பிடித்து தன்னுடைய சிங்காசனத்தை வைத்து அவர் செய்ய போகிற ஆட்சியிலே நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல நீங்கள் கற்பனை செய்ய முடியாத ரீதியிலே கர்த்தர் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார் அந்த நேரத்தில் தீங்கு செய்வார் இல்லை தீங்கு இழைப்பவர்கள் இல்லை கர்த்தராக தேவனே நித்திய வெளிச்சமாக இருப்பார் பரலோகத்தின் சாயல் பூமியிலே அப்படியே காணப்படும் ஏன்னா எல்லாவற்றுக்கும் விசேஷமாக சாத்தான் உலகத்துல இல்ல இயேசு ஆட்சி பண்றாரா இல்லையோ சாத்தான் இல்லை என்றாலே முடிஞ்சிச்சு கதை பூமி நல்லாயிரும் இதுல இயேசு வேற வந்தார் என்றால் எப்படி இருக்கும் பாருங்க டபுள் சந்தோஷம் எவ்வளவு எல்லாவற்றையும் கர்த்தர் இழந்தது போனது ரிப்பேர் ஆனது எல்லாவற்றையும் கர்த்தர் சீரமைத்து இந்த உலகத்தை அவர் உருவாக்கும் பொழுது எப்படி இருந்ததோ அதே போல ஒரு தோற்ற பொலிவை தந்து அதிலே உங்களையும் என்னையும் குடிமக்களாய் வைத்து தேவன் நீதி தவறாத ஆட்சி முறையை ஆயிரம் வருடம் அரசாளுமை செய்து காண்பிக்கத்தான் போகிறார் அதை நீ பார்க்கத்தான் போகிறாய் அல்லேலூயா